ஹலோ எவ்ரி ஒன், எந்த அளவுக்கு வந்து மாடர்ன் டெக்னாலஜி வந்து வளர்ந்துக்கிட்டே இருந்தாலும் புது புது கார்கள் வந்து ரெடி பண்ணி மேனுஃபேக்சர் பண்ணி கொடுத்தாலும் பட் இன்னமும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட்ஸ் வந்து நிறையா நடக்குது. ஸோ அது வந்து என்ன தான் மாடர்ன் டெக்னாலஜியில் நமக்கு வந்து ஏர்பேக் இருந்தாலும் அது போக சீட் பெல்ட்டும் அவசியம். அதாவது சீட் பெல்ட் முக்கியமாக இல்லை ஏர்பேக்கே போதுமா, அதாவது ஆக்சிடென்ட் ஆகிற தடுக்கிறதுக்கு? ஸோ இதை பற்றி தான் இன்னைக்கு இந்த டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம். அதாவது விப்ளாஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம கார் வந்து 100 km/h ஸ்பீடில் போனால் தான் இன்ஜுரி ஏற்படும், அப்போ தான் டெத் ஆவாங்க அப்படின்னு சொல்லின்ற கான்செப்ட் கிடையாது. அதாவது கார் வந்து ஒரு 40 km/h ஸ்பீடில் போனாலும் சடனாக பிரேக் போடும்போது முன்னாடி நம்மளுடைய ஹெட் முன்னாடி போயிட்டு மறுபடியும் இன்டர்ன் வந்து பின்னாடி வரும்போது இந்த தண்டு வடம் கழுத்து பகுதியில் உள்ள இந்த தண்டு வடம் வந்து கட் ஆயிடும். ஸோ அப்போ வந்து இறக்குறதுக்கு வந்து சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஆனால் இது வந்து ரொம்ப ரேராக தான் நடக்கும். இதை தான் வந்து விப்ளாஸ் இன்ஜுரி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முன்னாடி ஹெட்டு போயிட்டு பின்னாடி வர்றது. ஸோ ஏர்பேக் வந்து இதில் தான் வந்து இதில் வந்து ஏர்பேக்கே வந்து இல்லாட்டியும் கூட பிரச்சனை கிடையாது. அதாவது அப்போ நம்ம சீட் பெல்ட் வந்து அணிஞ்சிருந்தால் வந்து நம்ம முன்னாடி போகிறத வந்து அவாய்ட் பண்ணலாம். ஸோ கார் வந்து சடனாக நின்னாலும் நமக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஸோ இன்னொரு டிஸ்அட்வான்டேஜ் என்ன இருக்குன்னா, அந்த ஏர்பேக் வந்து எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக முன்னாடி போய் இடிக்கும் போது மட்டும்தான் வந்து இந்த ஏர்பேக் சிஸ்டமே ஓப்பன் ஆகும். அதாவது சைடில் அடிக்கும் போதோ பின்னாடி இருந்து இடிக்கும்போது வந்து ரொம்ப இன்ஜுரி ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதாவது நமக்கு ஏர்பேக் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போல் சீட் பெல்ட் அதை காட்டிலும் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏர்பேக் வந்து வர்ற ஃபோர்ஸுக்கு அதிலிருந்து கூட இன்ஜுரி ஆகிறதுக்கு வந்து அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சீட் பெல்ட்டை வந்து கரெக்டாக அணிஞ்சிருந்தாவே ஏர்பேக் சிஸ்டத்தில் வந்து நம்ம ரெண்டுமே இருந்துச்சுன்னா நம்ம 100% வந்து உயிர் வந்து பிழைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த சீட் பெல்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த கழுத்து இந்த தோள்பட்டை இந்த ஏரியாவிலையும் ஸோ அதுக்கு கீழே தொப்புளு கீழையும் வந்து அந்த சீட் பெல்ட்டை வந்து போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக்ஸிமம் ஏர்பேக் முக்கியமாக சீட் பெல்ட் முக்கியமானு பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது ரெண்டும் இருந்தால் அதிகபட்சம் வந்து நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் என்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பை.